நல்லா இருக்கேன், சொல்லுங்க ஜி. என்ன ஃபோன் ஆ பண்ணிருக்கீங்க? ரைட்டு. ஆ என்ன ஃபோன் பண்ணிருக்கீங்க திடீர்னு, சொல்லுங்க. ஆமாம், எந்த நான் கவர்மெண்ட்? தான் ஒரு பதிவு கொடுத்தேன்ல உங்களுக்கு. ஆமாம். அதே தான் இப்போ என்ன நடந்துட்டு இருந்தது, நல்லா கவனிச்சு பார்த்தீங்களா நாட்டு நிலவரம்லாம்? சரி, நீங்க சொன்னீங்க எடப்பாடியார் தான் மறுபடியும் முதல்வர் ஆவாரு, அதில் மாற்றுக்கிறது இல்லை உச்சி கட்டம் சொல்லுதுன்னு சொன்னீங்க. நான் நம்ம என்னைக்கும் ஜாதகத்தை நம்புறவங்க நம்புவாங்க. சரி, நாளைக்கு நம்பாததுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்லை நம்புறவங்க நம்புவாங்கன்னா அப்புறம் எதுக்கு ஸ்டாலின் ஜாதகத்துட்டு அவங்க அந்த அக்கா வீட்டுக்கார அக்கா இருக்காங்களே துர்கா ஸ்டாலின் அக்கா, அவங்க வீடு விடா போனாங்களாமா எல்லா பக்கமும் ஜாதகம் தூக்கிட்டு? அதாவது நாத்திகம் பேசக்கூடியவங்க வெளியில வந்து நாத்திகம் பேசுவாங்க, உள்ள சாமி கும்பிடுவாங்க. அதுதான் உண்மை. ஆனா ஒண்ணும் இல்லை, வெளியில ஒரு வெளியில வேஷம் காட்டுறவங்க உள்ளுக்குள்ள பக்தி இருக்காது, உடம்புல வந்து சின்னங்கள் இருக்கும், அடையாளங்கள் இருக்கும், நிறைய அப்படிதான் இருக்குது நாட்டுல. அதே இப்போ ஒண்ணும் இல்லை, வீரமணி பையனுக்கு வந்து எங்க கல்யாணம் வச்சாரு, பிள்ளையார்குள்ளதான் கல்யாணம் வச்சாரு. அவரே பிள்ளையார போட்டு உடைக்கிறாரு, அவருக்கே கடைசியில் பாருங்க, அவரே அங்கதான் பிள்ளையார் வழியில தான் மகனு கல்யாணம் பண்ணி வச்சாரு. இது உண்மைதானே, ஆதாரம்ல இருக்குல்ல நிறைய. சரி விடுங்க, அது விதி. கடவுள் கடவுள் என்ன நினைக்கிறார் அதான். வெரி சிம்பிள், குரு சனி ஒன்னா இணைஞ்சா வரும். அப்ப அவங்க ஜாதகத்துல குரு சனி ஒன்னா இருக்குன்னு நினைச்சுக்கிடுங்க. குரு சனி ஒன்னு சேர்ந்துட்டா மிகப்பெரிய நாத்திகன் அர்த்தம். அப்புறம் அது அவங்க கிடையாது, அவங்க விதி. விதி அது, அதுவுமே வந்து ஜாதகம் அதுவுமே வருது. கிராமத்துல பழமொழி சொல்லுவாங்க, அண்ணன் அண்ணன் எழுதின எழுத்தை அழிக்க யாராலையும் முடியாது, பெதடியில தான் பிரம்மதேவன் எழுதுவாரு அன்னைக்கு எழுதின எழுத்து. அது வந்து பாட்டி எல்லாம் சொல்லுவாங்க, இப்ப கூட ஒரு பாட்டி சொல்லிச்சு, அண்ணன் எழுதின எழுத்த ஒரு பாட்டி இப்ப சொல்லிச்சு, சொத்தெல்லாம் பயம் வேற எழுதி கொடுத்துட்டேன், இன்னைக்கு எனக்கு சோறு போடுறதுக்கு ஆளு இல்லை, பெரிய தோட்டம் ஒரு பாட்டி இன்னைக்கு வந்து புலம்பிட்டு போகுது, அதனால நம்ம எதையுமே சொல்றது அதாவது நல்லா கேளுங்க. ஸ்டாலின் வந்து சிம்ம லக்னத்துல பிறந்தவர் சரிங்களா, எடப்பாடியார் வந்து சும்மா சாதாரண, அவர் ரிஷப லக்னத்துல பிறந்தவர். சரி, இதுல வந்து பாத்தீங்கன்னா சனி வந்து அவருக்கும் உச்சம் இவருக்கும் உச்சம். சரி, ரெண்டு வந்து மாறி மாறி ஏதாவது ரெண்டு வந்து ஒரே டைம்ல தான் இப்போ 53 வந்திருக்காரு, ஒரு 54 வந்திருக்காரு. சரி, எல்லாமே வந்து ஒத்துதான் வருது. இதுல என்ன ஒரே ஒரு வீக்னஸ்ன்னு கேட்டீங்கன்னா, ஸ்டாலின் ஐயாவுக்கு வந்து என்ன வீக்னஸா இருக்குன்னு கேட்டீங்கன்னா, லக்னத்துல ஏழுல போய் அதாவது எதிரி வீட்டுல போய் லக்னாவே உட்கார்ந்துருக்காரு. ஓ அப்படியா? ஆமா, அவர் அழிச்சிருவாருங்கிற பவர் இருக்கலாம், ஆனா கூடவே வந்து துரோகிகள் இருக்காங்கன்னு அர்த்தம். அவர் கம்பெனி இருந்தாலும் கூட இருக்கவங்க அவருக்கு கூட இருக்கு, அதனால அவர் நல்லா அவர் நல்லா இருக்காங்க. இப்போ சொல்றேன், ரெண்டாவது 12 வந்து கேது இருக்கனால அவர் இனி ஞானமா இருக்கத்தான் தேடி ஆகிறார், அதான் அவருடைய விதி. ஓ, இனி ஞானத்தை ஞானத்தை இடுவாரா? அதனாலதான் இப்ப வந்து போட்டு கேட்டுல வச்சுட்டு அமைதியா இருக்காருன்னா, அந்த அக்கா இருக்கிறாங்களா துர்கா ஸ்டாலின் அக்கா, அந்த அக்கா அமைஞ்சது கூட வந்து இவருக்கு அந்த ஒரு பிராப்தம் தான். யோகம் யோகம் தான். ஆறாம் இடத்துல வந்து ராகு இருக்கு, வந்து துவம்சம் பண்றது, அதாவது எதிரிகளே வந்து இல்லாம பண்றது, அவருடைய ஜாதகத்துல அந்த அமைப்பு இருக்கு. சரி, ஆனா என்னதான் நாத்திக கருத்துக்கள் வந்து பேசிட்டு வந்தாலும் பண்ணிக்கிட்டு இருந்தாலும் வந்து ஃபைனல் வந்து அவர் வந்து ஞானத்துக்குரிய வழியைத்தான் அவர் வந்து எடுவாரு. சரி, பிரணாம இடத்துல கேது இருக்கு, இதுல என்ன ஒரே ஒரு மைனஸ்ன்னு கேட்டீங்கன்னா, அந்த நான் சொன்னது அந்த ஏழாம் இடம் வந்து நட்பு வட்டாரம் சொல்லக்கூடியது. நட்பு வட்டாரத்துல சூரியன் இருந்தா என்ன, அரசாங்கத்துல இருந்து அதான் அரசு அரசு பலம் இருக்கணும், இருக்கு இல்லைன்னு சொல்லல, ஆனா இருக்க வந்து ஆப்போசிட் வீட்டுல போய் உட்காந்துருக்கு, சனியோட வீட்டுல போய் உட்காந்துருக்கு. அப்போ துரோகிகள் தோன்றணும் தனக்குள்ளே, அதாவது தன்னை அறியணும். ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து எட்டுல ரெண்டு குறையும் வந்து எட்டுல வந்து மறைஞ்சிட்டாரு புதன். புதன் மறைஞ்சா என்ன ஆகுதுன்னா, அதுக்கு தான் அவருக்கு அந்த ஞாபக மறதி. அப்படியா? அப்ப அந்த புதன் தெளிவா பேச முடியாம போறது. ஓ அப்படியா? இது கூட வந்து அதை கொடுக்கக்கூடியது புதன். ஓ ஓ, சரி சரி சரி. இதுதான் ஸ்டாலினுடைய அமைப்பு. ரெண்டாவது வந்து 11 குறைய ஒரு பாருன்னா லாபம் கிடைக்கிறாதா? லாபம்னா இவரே சில விஷயங்களை வந்து ஞாபகம் வரதுனால வந்து அவரே வந்து அவர் இழந்துடுவார், தன்னிலை அதே தன்னிலை வந்து உணர மாட்டார். அப்படியா? நான் யாருங்கிறத உணர்ந்துட்டாருன்னா அவர் உண்மையிலே பெரிய ஆளுமைக்கு வரலாம், வாய்ப்பு இருக்குதா இல்லைன்னு சொல்லல. சரி, ஆனா கூட இருக்கிற ஆளுகள் நல்ல நல்ல விஷயங்களை சொன்னா தானே அவருக்கு மண்டல ஏறும். ஆமா, கூட இருக்கிற ஆளுங்க ஆளாளுக்கு நாட்டாம பண்றாங்கல்ல, துரோகம் தான். அதாவது துரோகத்துலதான் இது வரும். அது வந்து இப்ப நான் சொல்ல வேண்டியது இல்லை, இயற்கை இன்னைக்கு அரசியல் நிகழ்வுகள் எடுத்துக்குங்க. சரி, எத்தனை பேர் நீ வந்து அணி மாறுறாங்கன்னு மட்டும் நீங்க வேடிக்கை, கூட இருக்கிற ஆளு கூட மாறாங்களா இல்லையா வேடிக்கை மட்டும் பாருங்க.
இதுல ஒரு ஆச்சரியம் என்ன தெரியுமா? சொல்லுங்க ஜி. அதாவது முதல்வருக்குன்னு ஒதுக்கப்பட்ட வீடு இன்னும் அவரு அவருக்கே கொடுத்துருக்காங்கன்னா அப்ப அவரு யோகம் இருக்குல்ல, அவர் காலி பண்ணல, அவர் கிரகம் தானே ஸ்டாலின். தமிழ்நாடு அரசு கொடுக்க அவரோட கட்டம், அதாவது இருங்க கட்டம் தானே கொடுக்க வைக்குது. ஸ்டாலினுக்கு வந்து மூணுலதான் சனி உச்சமா இருக்காரு. சரி, ஆனா எடப்பாடிக்கு வந்து ஆறாம் இடத்துல சனி, சனி ஆறாம் இடம் என்ன, எதிரிகள், எதிரிகள் தம்சம் பண்ணி ஆகணும். அப்படியா? சனி உட்கார்ந்தா சனி வந்து அவ்வளவு செவ்வாய் கூட ஒரு மனசரிஞ்சு விட்டுருவான் மனுஷன். சரி, சனி வந்து வல்கரா போட்டு தாக்கும். எதிரியே கிடையாது ரொம்ப. சனி சனி உச்சம் என்ன அர்த்தம்? அது ஆறாம் இடத்துல உட்காந்து உச்சம் அடைஞ்சானா இல்ல? ஆளான போட்டு அந்த அம்மாவையே சசிகலாம் அவருக்கு அப்புறம் சொல்றீங்களே எப்படி தம்சம் பண்ணி காட்டினாரு. அவருக்கு வந்து வாய்ப்பு நிறையவே இருக்கு. அவருக்கு வந்து ரெண்டுல கேது எட்டுல ராகு. இந்த ராகு வந்து ஆக்சுவலா வந்து அந்த ராகு தான் வந்து உயர் பதவியை கொடுத்து கொண்டு வர்றது எல்லாமே, பிரம்மாண்டப்படுத்துறது எல்லாமே. ஆமா, இப்ப வந்து அவருக்கு புதன் திசை வந்து ஆரம்பம் ஆயிருச்சுன்னு நினைக்கிறேன். அந்த கணக்கு என்ன தெளிவு பாத்துக்கிறேன். கணக்கு சார், புதன் ஆரம்பம் ஆயிட்டாருன்னா ரெண்டு அஞ்சு கூட பூர்வ புண்ணிய ஸ்தானம் வந்து பேச ஆரம்பிக்கும். பத்தாம் இடத்துல வந்து நட்பு வீட்டுல போய் புதன் உட்கார்ந்து இருக்கிறதுனால ஒரு பொசிஷனுக்கு வந்துருவாரு. ரெண்டா பதினொன்னுல சூரியனும் இருக்காரு. சூரியன் சுக்கிரன், சுக்கிரன் உச்சம், லக்னாதிபதியே உச்சம், லக்னாதிபதி உச்சம். ரெண்டாவது அரசம், அரசன் சொல்லக்கூடிய சூரியன், சூரியனும் போய் சேர்ந்து உட்கார்ந்து இருக்காரு. அப்ப அரசு வந்து இவர் தான் ஆளணும். அப்படியா? அதாவது இந்த ஜாதகத்தினால இது இது வந்து கம் பவர். ரெண்டு பேருமே பௌர்ணமில தான் பிறந்திருக்காங்க. சரி, ரெண்டு பேருமே பௌர்ணமில தான் பிறந்திருக்கிறாங்க. இவர் பின்னால இருக்காரு, அவர் முன்னால இருக்காரு, அவ்வளவுதான் விஷயம். ஆனா பௌர்ணமி பௌர்ணமி தீதி, பௌர்ணமி தீதி தான். அப்ப திடீர்னு அப்போ ஏதாவது எதுவும் நடக்கலாம் கிரியப்போ. அதேதான் திடீர்னு நடந்து பாருங்க. நான் சொன்னேன், அதான் நான் சொல்றேன், நிறைய பேர் கேள்வி பண்ணலாம், கிண்டல் பண்ணலாம், எல்லாமே பண்ணலாம், பண்ணிட்டு போறாங்க. அதை வந்து அவங்களோட உரிமை, நமக்கு எப்படி உரிமை இருக்கு அது மாதிரி அவங்களுக்கு உரிமை இருக்கு. சரி, சித்திரத்தை யாரையும் வசைப்பாடுறது யாருக்கு உரிமையா, கருத்து சொல்றதுக்கு யாரு வேணாலும் சொல்லலாம். கண்டிப்பா. அதனால வந்து இதுல வந்து அதாவது ஸ்டாலினுக்கு ஒரு நல்லது சொல்லணும்னா அவர் ஜாதகப்படி நான் ஒரு விஷயம் சொல்றேனே, அவர் சுத்தி இருக்க மக்கள் வந்து நல்லவங்களை வந்து அவர் தான் பாத்துக்கணும். ஆனா இருக்காது, ஏன்னா அமைப்பு வந்து இல்ல அதுக்கு. ஒரு பழமொழி இருக்கிறவனே துரோகம் பண்ணுவேன். ஒரு பழமொழி உண்டுல, அண்ணன் எப்ப திண்ணை எப்ப காலியாக, அதே கணக்கு தான் பொறாம இருக்கதான் செய்யும். அவர் முதல்வர் ஆனதே அவங்க கட்சியிலேயே நிறைய பேருக்கு பொறாம இருக்கும். மூத்த தலைவர் நிறைய பேர் இருக்கு. அதுக்கு உதாரணத்தை தெளிவான பேரே சொல்றேன், எனக்கு ஒரு பயமும் கிடையாது. கையில் எடுத்துங்க, ராசா எடுத்துக்கோங்க. ராசா ஏன் அப்படி பேசணும்? கரெக்டா கிளைமேக்ஸ்ல ஏன் அப்படி பேசணும்? புரியுதுங்களா? இல்ல, அவர் வந்து அந்த உயர்ந்த பதவிக்கு வந்ததுக்கே கண்டிப்பா அவருக்கு கொடுக்குற அந்த பந்தோஷத்தை எல்லாம் பார்க்கும் போதே இவங்களுக்கு எல்லாம் வயிறு எரியும். என்னடா நேத்து காலையில வந்தா நம்முடைய என்ன வராதானே செய்யும். அதுதான் விஷயம், உண்மையா அதுதான் ஜி. அதாவது உங்களுக்கு எலெக்ஷன் டைம்ல தான வந்து வாழ்ந்தாரு. வீட்டாரேன்னு பைபிள் சொல்லுது ஜி. ஒருவனுக்கு சத்ரு வந்து எதிரி யாருன்னா அவனுடைய வீட்ல உள்ளவன் தான் எதிரினு சொல்லுது பைபிள். அதேதான், அதுதான் உண்மை. வந்து என்னைக்குமே எந்த யாரு எந்த நூல் எது சொல்லியிருந்தாலும் அதை மதிக்கணும், நல்ல கருத்தா இருந்தா ஏத்துக்கணும். இப்ப ஒரு விஷயம் உண்மை என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த அக்கா பரவாயில்ல, துர்கா ஸ்டாலினுக்கா பரவாயில்ல நினைக்கிறேன். ஏன்னா அவங்கதான் வந்து ஓரளவு வந்து இவங்களா களை எடுத்தாங்க. இந்த கனிமொழி கினிமொழி எல்லாம் களை எடுத்தாங்க, களை எடுத்தாங்கன்னு நினைக்கிறேன். அரசியல் பக்கம் இல்ல, அதாவது இல்ல இல்ல நல்லதுங்கிறேன். என்ன காரணம்னா இவரோட முன்னேற்றத்துக்கு இவங்களா தடை. அவங்க சீல அவங்க ஜாதகம் செய்து சொல்லுங்க. அதே ஜாதகத்தை சொல்றேன், அதை பார்த்து களை எடுக்கணும்ல, அதை பார்த்து களை எடுத்து கொண்டு வரணும்ல. இங்க மாதிரி இங்க பிரச்சனை இருக்கு, அதையும் கொஞ்சம் அதாவது ஜாதகத்தையும் பார்க்கணும், அதே நேரத்தில் நம்மளுடைய நிகழ்வையும் பார்க்கணும்ல. சரி சரி, இதுல இருக்கிறதுனால ரெண்டாவது வந்து இன்னைக்கு கால சூழ்நிலைக்கு வந்து பிஜேபியில இருந்து எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அடுத்து வந்து ஒரு ஸ்டாலின் மேல இருந்து வழக்கு எல்லாம் நிறைய இருக்க மாட்டிருக்கு. அது என்னவோ தெரியாது. சரி ஜி, அப்புறம் நான் சொல்றது சாதகமா வர்றதை சொல்றேன். நான் எதுக்கு சொன்னோம், இவர் எடப்பாடியாருக்கு வந்து யோகம் இருக்குதா அத சொல்லுங்க. நம்ம அதைத்தானே சொல்றேன். அப்படியா? பத்தாம் இடம் புதன் வந்து பத்துல உட்கார்ந்துருக்காருல்ல. நாலு கூட நாலு வந்து சுகஸ்தானம், சுகஸ்தானம் பத்துல சூரியன் வந்து பதினொன்னுல உட்காந்து சுக்கரனோட உட்காந்துருக்காரு. லக்னாதிபதி வேற திசை வேற வருது. இதுல வந்து குருவும் சுக்கரனும் பரிவர்த்தனை வேற. பரிவர்த்தனை சுக்கரனுடைய வேலையை வந்து குருவே செய்யணும். அதான் குருவுடைய வேலையை சுக்கரன் சேர்ந்து குருவும் சூரியனும் சேர்க்கின்ற அதை கணக்கு எடுத்துக்கணும். குருவும் சூரியனும் சேர்ந்தா என்ன அர்த்தம்? மிகப்பெரிய ராஜகடாட்சம், மிகப்பெரிய ஆளுமை. அது உச்சமாயி போய் சரி அது போ சரி. அப்போ எடப்பாடி வரட்டு இருக்கட்டு. அப்புறம் மோடிஜி என்ன இந்த டைம் ரொம்ப அமைதியாக இருக்காருல, என்ன காரணம்? விருச்சகம் என்ன சொல்லுது ஜி? அமைதியாக இருந்து தான் ஜி அடிக்கணும். புதிய புலி எப்போதுமே வந்து பதங்குதுன்னா வந்து பயந்துக்கிட்டு இல்லை, பாயிறதுக்கு தான் ஜி. இவங்க எல்லாம் மோடி பயந்துட்டாரு, பயந்துட்டாரு, ஒடுங்கிட்டாரு, ஆ ஊங்குறாங்க. அப்புறம் நேத்து ஒரு நியூஸ்ல போட்டிருக்கு, முன்களம் நேத்து ஒரு ஆள் ஒரு நியூஸ்ல போட்டிருக்கு பாக்குறேன். மோடி தலைமுறைவான் எப்படி பாருங்க, ஒரு பிரதமரை வந்து எப்படி போடுறா பாருங்க தலைப்பு. ஆமா ஜி, அது உண்மைதான். அவர் தலைமறைவா தான் இருக்காரு. தலைமறைவா அப்புறம் அப்புறம் வச்சிருக்காருல்ல.
அப்புறம் வந்து முதல கண்ணீர் வடிக்கிறான், எப்படி எல்லாம் பேசுறாங்க பாருங்க ஜி, ஒரு நாட்டு பிரதமர். பேசிட்டு அதுதான் ஜி, புலி எப்பவுமே பதுங்குதுன்னா பாயிரத்தான் தயாராகுதுன்னு அர்த்தம், பயந்துகிட்டு பதுங்காது. இது வந்து நம்ம சொல்றதை விட போக போக புரிஞ்சுக்கிறோம். இன்னும் கொஞ்சம் பாருங்களேன், இந்த அதாவது இப்ப ஸ்டாலின் அவையா வந்து ஏன் வந்து அமைதியா இருக்கிறாங்க, ரெண்டு பிள்ளை நடந்து பேசாம இருக்காருன்னா ஒரு 100 நாளாவது ஆகணும், ஆட்சி நடக்குது ஒரு 100 நாள் நடந்துச்சுனாக்கா நம்ம ஒரு குற்றம் கூட தெளிவா சுமத்த முடியும். எடப்பாடி வருவார் ஜி, அது எல்லாம் மாற்றமே இல்ல ஜி. நீங்க எடப்பாடி வரணும்னா அப்ப ஒருவேளை அவங்களுக்கு இங்க ஏதாவது இந்த ஜாதகத்தின் படி அவங்களது வந்து ஏதாவது ஆட்சியில வந்து அவங்களுக்கு ஏதாவது குளறு அப்படி நடந்தாதானே அவங்க வர முடியும் அப்படி நீங்க சொல்றதுன்னா. அதுதான் இருக்குல்ல, அதைத்தானே சொல்றேன் நான் உங்களுக்கு. அவருக்கு வந்து 6 நட்பு வீட்டுல வந்து துரோகிகள் அதிகம் சொல்லி சொல்லிட்டானே, எவன் இந்த பக்கம் வருவானே தெரியாது ஜி. ஓ அப்படின்னா புரியுதுங்களா? அங்க இருந்து எத்தனை எம்எல்ஏ இங்க இருந்து இருந்தா காங்கிரஸ் பாத்தீங்களா அப்படி போயிடுச்சுன்னு. ஆமா, இடையில திருமாவளவன் வேற அவரை வந்து ஏதோ பகைச்சதான் நேற்று அதைத்தான் மறுபடியும் பேரை சொல்ல வேண்டாம் உங்களுக்கு நான் சொன்னேன், நீங்க பேரை உடச்சிட்டீங்க. அப்படியா? திருமாவளவன் கி வீரமணி குரூப்ல இப்ப என்ன சொல்லிட்டு இருக்கிறானுங்க, இப்ப ஸ்டாலினுக்கு வந்து ஆதரவா சொல்றாங்களா சொல்லுங்க. எது எப்படியோ கழகம் நாரதர் கழகம் நன்மையில முடியுங்கிற மாதிரி தாய் வீரமணி அவர்கள் வந்து அந்த வாய் நாரவாயா இருந்தாலும் பரவாயில்லைங்கிறீங்களா? அப்படி எல்லாம் சொல்லக்கூடாது. அவர் ஏதோ சரி, அவர் ஏதோ பேசுறாரு. சரி விடுங்க. சரி ஜி, ஜெய் ஸ்ரீராம். ஓகே, ஜெய் ஸ்ரீராம் தாஜி. வெற்றி நமக்கு தான் ஒண்ணும் கவலைப்பட வேண்டியதுல, தமிழக மக்கள் சந்தோஷமாக இருக்கலாம். ரெண்டாவது இந்த பதிவுல ஒரே ஒரு விஷயம் மறுபடியும் கேட்டுக்கிறேன், மக்கள்லாம் கொஞ்சம் ஊரடங்கு கட்டுப்பட்டு கொஞ்சம் உடம்ப பாத்துக்குங்க. ஏன்னா எதிரியா